இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்காக பயனுள்ள வகைகள் எப்போது உங்களுக்காக காத்திருக்கு. சித்த வைத்தியத்துக்கும் ஆங்கில வைத்தியத்துக்கும் ஒரு வித்தியாசம் சொல்கிறேன். சித்த வைத்தியத்தில் வந்து நம்ம நடந்து வரும்போதே இவனுக்கு என்ன வியாதியும் கண்டுபிடிவார், நடைமுறை பாவனில் கண்டுபிடிவார், இந்த முகத்தோட்டத்தில் கண்டுபிடிவார். இன்னொன்று, இந்த நாடி பிடிச்சி பார்க்குறேன்னு சொல்லி இந்த நாடி இப்படி பிடிச்சிருந்தாங்கன்னா ஒரு செகண்டுக்கு எத்தனை துடிக்கணும், எவ்வளோ துடிக்கணும் கணக்கு இருக்குது. அதில் பித்த நாடி கூட தெரிச்சாலோ துடித்தாலோ பித்தம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், கபா நாடி அதிகமாக இருந்தால் கபம் அதிகம் அர்த்தம், வாத நாடி அதிகமாக இருந்தால் வாதம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், ரத்த அழுத்தம் நிறையா இருக்குன்னு அர்த்தம். அப்போ பித்த வைத்தியர்கள் வந்து நாடி பிடிச்சி பார்த்தும் தோட்டத்துலேயுமே வந்து வைத்தியத்தை என்ன வியாதி கண்டுபிடிச்சாரு. நீ முதல்ல நம்மகிட்ட உனக்கு என்ன பண்ணு கேட்டு நம்ம எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் ஒன்னொன்னு டெஸ்ட் பண்ண சொல்லி அத்தனை டெஸ்ட் பண்ணி பணத்தை பாவாக்கி கடைசியாக கண்டுபிடிக்க முடியாத கேஸெல்லாம் நிறையா இருக்குது. இன்னும் கண்டுபிடிக்காமல் ஜார வரைக்கும் கண்டுபிடிக்காமல் நிறைய பேர் கொண்டு இருக்காரு. ஆனால் இவங்க சித்த வைத்தியர் வந்து நடைமுறை பாவனை வர்ற தோற்றம் உட்கார தோற்றம் உட்காரும் போதே ஒரு கையை இந்த கையை அப்படி ஊனிக்கிட்டு கத்தி வரைஞ்சி வச்சுன்னா தான் இதிலே வந்து வியாதிக்கு மருந்து கண்டுபிடிச்சிடுவாங்க, வியாதியும் கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்போ இந்த விஷயத்துக்குள்ளே இந்த நாடிக்குள்ளே அவ்வளோ விஷயம் இருக்காது, அத்தனை வியாதிகளுக்கும் அந்த நாடிக்குள்ளே இருக்குது. அதான் நாடி பிடிச்சி பார்க்கறதுன்னு சொல்கிறது. இப்போ அதெல்லாம் நாடி பிடிச்சி பார்க்க ஆளுமில்லை, அந்த இதுவும் தெரியாது.